ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்மேஜஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக வந்து மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக்ஸை வந்து நம்ம க்ரோ ஆப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. முக்கியமாக இதை பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து 100 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமா, இல்லை 500 ரூபீஸ் தான் போடணுமா மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பாலாஜி பாஸுங்கிறவர். ப்ரோ, ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டை ஃபஸ்ட்டு க்ரோவில் போயிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட இன்வைட் ஐடி கொடுக்குறேன், அப்படி வச்சுலேனா அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் க்ரோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து டேஷ்போர்டு, அதேமாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கொடுத்தோன்னே மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்ப்ளோரர் விண்டோ வந்துடும். இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கி வந்து வீடியோவில் காமிச்சது வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜி மட்டும் தான் காமிச்சிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது வந்து சொல்லியிருந்தேன் 500 அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து இதிலேயே வந்து நீங்கள் அதை ஜஸ்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன் டைம்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓரளவு மேக்ஸிமம் அமௌண்ட், பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க பல்காக அப்படிங்கிறப்போ அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து 100 கொடுத்தீங்கன்னா எடுக்காது, இதில் வந்து மினிமமே வந்து 5000 தான் எடுக்குது இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலுக்கு. இந்த பர்டிகுலர் ஷேருக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மந்த்லி ஸ்லிப்பை கொடுத்து அதில் வந்து 100 டைப் பண்ணுங்கள். 100 டைப் பண்ணிங்கன்னா எடுத்துரும் மோஸ்ட்லி. ஏன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலுக்கு வந்து மோஸ்ட்லி ஐசிஐசிஐயோட எல்லா பிளானுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபி மந்த்லி ஸ்லிப்பை எடுக்கும். மந்த்லி ஸ்லிப்பை கொடுத்து 100 கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும், ஆனால் ஒன் டைமில் அது எடுக்காது. இதுவே நீங்கள் வந்து மேலே வந்து பாப்புலர் ஃபண்ட்ஸுக்கு ரைட் சைடில் வந்து ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஃபஸ்ட்டாக உனக்கு பார்த்திங்களா, பாரக் பரிஷ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டேரக்ட் க்ரோத்துன்னு இந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி இதே நீங்கள் வந்து மந்த்லி ஸ்லிப் கொடுத்து 100 கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து மந்த்லி ஸ்லிப்புக்கே மினிமம் வந்து 1000 தான். ஸோ வந்து இது வந்து ஒரு ஒரு பிளானுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து 500 ஸ்டார்ட் பண்ண முடியுமா, 100 ஸ்டார்ட் பண்ண முடியுமாங்கிறத டேரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இப்போ நான் அன்றைக்கி காமிச்ச வீடியோவில் காமிச்ச மாதிரி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் 100 ரூபி தாராளமாக மந்த்லி ஸ்லிப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த நிப்பான் இந்தியா ஃபார்மா ஃபண்டு அதுவுமே வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்பிஐ ஸ்மால் கேப், இது வந்து ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது இதுவும். ஸோ நீங்கள் இந்த இப்போ நீங்கள் அதே மாதிரி நிப்பான் சொன்னோன்னே நிப்பானில் வச்சு இப்போ நிப்பானை ட்ரை பண்ணி பாருங்கள். நிப்பானை கிளிக் பண்ணுங்கள், கொடுத்துட்டு அதில் நீங்கள் வந்து மந்த்லி ஸ்லிப் கொடுத்து 100 ட்ரை பண்ணலாம். 100 கொடுத்தீங்கன்னா எடுக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 10 டைப் பண்ணோன்னே உங்களோட மினிமம் வேல்யூ உண்ணாங்கிறத காமிக்கும் மந்த்லி ஸ்லிப்பில் வச்சு. இப்போ டைப் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி ஒன் டைமில் வச்சு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா அது மினிமம் எவ்வளோங்கிறது காமிக்கும். மோஸ்ட்லி வந்து ஒன் டைமுக்கு வந்து 5000 தான் வந்து மினிமமாக கேட்கும். மந்த்லி ஸ்லிப்புக்கு 100 கேட்கும். நீங்கள் வந்து மந்த்லி ஸ்லிப்பை கொடுத்துட்டு 100 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்து வந்து ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் கேட்கும், இல்லை ஆட்டோபே கேட்கும். மோஸ்ட்லி நான் ஆட்டோபே வந்து எனேபிள் பண்ணல, ஏன்னா ஆட்டோபே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து மந்த்லி அது ஆட்டோபேலேருந்து ரிமைண்டர் வரப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்தந்த மந்த்துக்கு உள்ள அமௌண்ட்டை நான் பே பண்ணுவேன், மேனுவலாக நான் பே பண்ணுவேன். ஆட்டோபே நான் எனேபிள் பண்ணவே இல்லை இது வரைக்கும். பட் ஆனால் நான் வந்து அது நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ அந்த டைம் நம்ம பே பண்ணிக்கலாம், அதுவும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டைம் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா அந்த ரிமைண்டர் ஆஃப் ஆகிடும் அவ்வளோதான், தவிர வேறு எதுவும் பெனால்ட்டி போடுவாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக பே பண்ணுறதே வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கேளுங்கள், நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறேன். பை.